ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி உண்மையாவே உங்களுக்கு வந்து ரொம்ப கேர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. வாட் கேர்ஸ் ஃபார் யூ, உங்களுக்காக நீங்க எப்படிலாம் கேர் பண்ணணும் அப்படிதான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட யூரினரி ட்ராக் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அது இல்லாமல் எந்த ஒரு டிசீஸும் வந்து வரக்கூடாது, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரக்கூடாதுன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ராவாக பச்சையாக நீங்கள் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி சாப்பிடணும். ஒரு சாலட்டாக சாப்பிட்லாம், இல்லை வந்து தயிர் பச்சடி மாதிரி நம்ம வந்து சாப்பிட்லாம், ஃபுட்டில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ராவாக வந்து பச்சையாக வந்து ஆனியனை, அதாவது வெங்காயத்தை நீங்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரா ஆனியனில் நிறைய வந்து டாக்ஸிக் இருக்குது. நம்ம உடம்புல டாக்ஸிக் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கான ஃபுல் சத்து வந்து அது ரா ஆனியனில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் வெங்காயம் பிடிக்குமோ நல்லா நிறைய சாப்பிட்டுட்டே இருங்க. வெங்காயத்தை வந்து நிறைய பச்சடி, அதாவது தயிர் பச்சடியில் மிக்ஸ் பண்ணி பிரியாணிக்கு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மூலியமாக நீங்கள் வந்து ராவாக வந்து வெங்காயம் எடுத்துக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. அது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ வந்து கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ராவாக ஆனியன் வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரா ஆனியன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இட்ஸ் குட் ஃபார் யூரினரி ட்ராக். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, பீரியட்ஸ் அப்போது வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது, க்ரம்பிங்ஸ் இருக்குது. நம்ம பீரியட்ஸ் அப்போ வந்து அடி வயிற்றில் வந்து அந்த அளவுக்கு வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு 3 days. அதுக்கப்புறம் சில பேருக்கெலாம் வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்குமே வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிம்பிள், உங்களோட டே டு லைஃப்பில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணணும், ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். என்னென்னா, பச்சை பட்டாணி கிரீன் பீஸ் அதை வந்து உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும். உங்களால் தினைக்கும் எடுக்க முடியலனா கூட நீங்கள் வந்து வாரத்தில் 1-3 days வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கணும். அந்த கிரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணியை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த பீரியட்ஸ் அப்போ வர க்ரம்ஸ் எதுவுமே வராது. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாலியாக பீரியட்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு பெயின் இல்லைனாலே நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது பீரியட்ஸ் டைமில். ஸோ வந்து ஈஸி தான் இந்த கிரீன் பீஸ் வந்து பச்சை பட்டாணி வந்து நீங்கள் ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கிரீன் பீஸில் வந்து ஃபுல்லாக வந்து நியூட்ரியன்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் டைமில் பெயின் வரக்கூடாது, நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெய்லி அப்படின்னா வீக்லி 2 times வந்து பச்சை பட்டாணி நீங்கள் உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் கேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா முக்கியமானது என்னென்னா, உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து சிகேடி கிட்னி டிசீஸ் வந்துச்சுன்னா லீட்ஸ் டு டெட், டயாலிசிஸ் வரைக்கும் போகும். ஸோ வந்து ஈஸியாக ஒரே ஒரு இது தான் நம்ம பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் தண்ணி வந்து குடிக்க போகிறது இல்லை, அதாவது அதிகமாக குடிக்க போகிறது இல்லை. சில பேர் தான் வந்து நைட் டைமில் தான் அதிகமாக தண்ணி குடித்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. நைட் டைமில் உங்களோட வாட்ரு குடிக்கிற அந்த இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, கவுண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டே டைமில் எவ்வளோ குடிக்கிறீங்களோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் குடிக்கலாம், அதாவது உங்களோட 2 liters ஆஃப் வாட்டருக்கு மேலே நீங்கள் வந்து குடிக்கலாம். நைட் டைமில் மட்டும் நீங்கள் தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோவா குடிக்காதீங்க. பிகாஸ் ஏன்னு அப்படி கேட்டிங்கன்னா, கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்மளோட உடம்புல இருக்க டாக்ஸிக் அதாவது கெட்ட இதை வந்து யூரின் வழியாக வந்து ப்யூரிஃபை பண்ணி அனுப்புறது தான் வந்து யூரினோட ஃபங்க்ஷன். நீங்கள் வந்து நைட் டைமில் நிறைய வாட்டர் குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூரின் ஃபங்க்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து யூரின் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் போது யூரினோ அதாவது அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும் போது அதோட தன்மையை இழக்கும் போது நம்மளுக்கு வந்து கிட்னி டிசீஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து யூரினை வந்து அதிகமாக நைட்டில் வந்து தண்ணி குடிக்காதீங்க, யூரின் வந்து அதிகமாக பாஸ் பண்ணாதீங்க. டே டைமில் வந்து எவ்வளோ தண்ணி வேணால் குடிக்கலாம், ஏன்னா நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த டைமில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ காஸ் பண்ணாது, கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கும்.
நைட் டைமில் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் லீட் பண்ணும். ஸோ வந்து நைட் டைமில் ஓவராக வாட்டர் வந்து இன்டேக் பண்ணாதீங்க, நார்மலாக வாட்டர் குடிங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிட்டு பெட்டுக்கு வந்து போயிடுங்க. ஃபோர்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லிவரை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸஸாக வந்து ஃபேட்டி ஃபுட்டு எதுவுமே சாப்பிட வேண்டாம். ஃபேட்டி ஃபுட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோவே ஒரு ஃபேட்டு தான், அதில் வந்து நீங்கள் ஆயில் போட்டு நல்லா இது பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து எக்ஸஸ் ஃபேட்டி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்கர் பீஸா அதெல்லாமே வந்து ப்ராசஸ் ஃபுட், அதெல்லாமே வந்து ப்ராசஸ் ஃபுட் ஈக்குவல் டு ஃபேட்டி ஃபுட், அவ்வளோதான். இதான் சிம்பிள். நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபுட்டு கட் பண்ணாலே உங்களோட லிவர் வந்து அவ்வளோ ஒரு ஆக்டிவாகவும் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும், எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கொடுக்காது. ஸோ வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயே கொஞ்சம் ஃபேட் இருக்குது, எக்ஸஸாவது ஃபேட்டை வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. அதாவது எது மூலியமானா இந்த பேக்டு ஃபுட், இந்த ப்ராசஸ் ஃபுட் மூலியமாக நம்ம வந்து எக்ஸஸ் ஃபேட்டை வந்து நம்மளோட உடம்புல டாக்ஸினை உண்டுபடுத்த வேண்டாம். லிவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபுட்டை கட் பண்ணிக்கோங்க, எக்ஸஸ் ஃபேட்டி ஃபுட் சாப்பிடாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐ சைட் வந்து அதாவது பார்வை வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பாதம் அதாவது கால் ஃபீட்டோட ஃபீட் இருக்க இடத்துல வந்து நல்ல ஒரு ஆயில் வச்சு, உங்களுக்கு என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் வச்சு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட கண் பார்வை வந்து அவ்வளோ ஒரு ஷார்ப்பாகவும் கண் பார்வை வந்து என்ன ஏஜ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து கம்மியாகாது, நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐ சைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கால் பாதத்தில் வந்து ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ சைட் வந்து குறையாது. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே வந்து நம்ம பார்வை வந்து கண்டிப்பாக வேணும் எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு அதாவது ஸ்டொமக் வந்து நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டொமக் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு கேர் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதாவது ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப கோல்டு இல்லை ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் சோடா ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டொமக்கை வந்து அவ்வளோ ஒரு அப்செட் பண்ணுமா, உங்களுக்கு வந்து அதுக்கு தெரியாமலேயே வந்து ரொம்ப அப்செட் ஆகுமா உங்களுக்கு தெரியாமலே. அது வந்து யாரையும் நம்ம அப்செட் பண்ண வேண்டாம்ல. ஸோ வந்து கோல்டு ஃபுட்லாம் வந்து அவ்வளோவா சாப்பிட்டுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வாரத்தில் 4 times 5 times சாப்பிட்றவங்க வந்து ஒரு 2 times அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. டூ டைம்ஸ் சாப்பிட்றவங்க 1 times அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட உடம்புக்காக நம்ம செய்ய போகிறோம், வேறு எதுவும் இல்லை. இஃப் யூ கேர் ஃபார் யூ அவ்வளோதான், உங்களுக்காக நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டால் இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லதும் கூட சரியா. கோல்டு ஃபுட் அது இல்லாமல் அந்த பெப்சி கோக் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. 11th என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் வந்து உங்களோட பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும், நல்லா வந்து என்தூசியாஸ்டிக்காக இருக்கணும், என்ன எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணும், நல்லா தூங்கணும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீப் ஸ்லீப் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். உங்களோட பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். பிரெயின் ஆக்டிவாக இருந்தாலே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். ஸோ வந்து கண்டிப்பாக மினிமம் ஒரு நாளைக்கு 7 to 8 hours வந்து கண்டிப்பாக தூங்கணும். ஸோ வந்து எல்லோரும் நல்லா தூங்குங்க. எனக்குலாம் தூக்கம் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி எல்லாருமே நல்லா தூங்குங்க, செம்ம ஆக்டிவாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வந்து தூக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக நல்லா தூங்குங்க. நைட் டைம் தூங்காமல் காலையில் தூங்கிட்டு இருக்காதிங்க, நைட் ஓவர் நைட் நல்லா தூங்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம்.